Like a Hellcat. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மூணு முட்டையும் ஒரு உருளைக்கிழங்கையும் வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை அவிச்சு எடுத்துக்கிறணும். அவிச்ச முட்டையிலேருந்து இந்த மாதிரி ரெண்டாக நறுக்கி மஞ்சக்கருவை வெளியில் எடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சக்கருவு தேவையில்லை. மூணு முட்டையிலேருந்துமே மஞ்சக்கருவை இந்த மாதிரி வெளியில் எடுத்து வச்சுருவோம். எல்லாத்துலேருந்து மஞ்சள் கருவை எடுத்தாச்சு. வெள்ளைக்கருவை எந்தளவுக்கு உங்களால் குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கிடுவோம். அதையும் நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கையும் முட்டையோடு சேர்த்தே வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதோட ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதோட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அதோட 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இதே தான் அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி போண்டாக்கெலாம் எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ, எந்த அளவுக்கு மாவு கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையோட வெள்ளைக்கருவையும் உருளைக்கிழங்கையும் இன்னும் கொஞ்சம் குட்டியாகவே கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை விட குட்டியாக இருந்தால் தான் எண்ணெயில் போடையில் தெரிக்காது, மாவு நல்லா கவராயிருக்கும், எண்ணெயில் போடையில் தெரிக்காமல் இருக்கும். இதுவுமே தெரிக்கலை, பட் சான்சஸ் இருக்குது தெரிக்கிறதுக்கு. அதனால் வெள்ளைக்கருவையும் உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும்தான் இந்த ஸ்நாக்ஸ் செய்யல, கொஞ்சம் கவனமாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முட்டையில் மாவு நல்லா கோட்டாகிற மாதிரி எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வெளியில் தெரியக்கூடாது. ஆயிலும் ரொம்ப நிறையா எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாதி அளவு முழுகிற மாதிரி ஆயில் சேர்த்தா போதும், அப்போ தான் முட்டை தெரிக்காமல் வேகும். ஃப்ளேமு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஒரு பக்கம் வேக விட்டு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஆயில்லாம் குடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதோட கெச்சப் இல்லைன்னா வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.